அம்மா என்ன செய்றியா சாப்பிட்டீலா வாடா வாடா சுப்பிரமணி வெத்தலை வாங்கிட்டு வந்தியா என்ன ஐயா ஐயா வெத்தலை வாங்கிட்டு வர சொன்னீலோ சுத்தமா ஏத்தே போச்சுமா அப்புறமா டவுனுக்கு போயில வாங்கிட்டு வரட்டுமா ஏண்டா சுகர் மாத்திரை தீந்து போய் நாலு நாள் ஆச்சு வெத்தலை காலியா போய் ரெண்டு நாள் ஆச்சு பொண்டாட்டியும் புருஷனை மாத்தி மாத்தி கதை சொல்லிக்கிட்டு இருக்கியே ஒரு மருந்து மாத்திரை வாங்கி தர மாட்டேங்கிறியே ஏண்டா வயசாயிருச்சே இவ என்ன செய்ய போறா இவனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு இப்படி இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஏமா எம்பிட்டு செஞ்சாலும் செய்யல செய்யலன்னு சொல்றீங்களே என்ன அட மறந்துட்டு வந்துட்டேன் அடுத்த வாக்கில போயில வாங்கிட்டு வரந்தானே சொல்றேன் சரி சரிப்பா என்னமும் சொன்னாதே அப்படியே பொண்டாட்டியும் புருஷனுக்கும் பட்டுக்கிட்டு வருதே அம்மா கையில என்னடா டப்பா மூக்கு பட்டி டப்பாவா அம்மாக்கு கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னு சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கரெக்டா குறிவாத்து சொல்றாங்களே எப்படி ஏண்டா சுப்பிரமணி மூக்கு படியாவது வாங்கிட்டு வந்தியே கொண்டாப்பா போட்டு உறிஞ்சி பாக்குறேன் மூக்கெல்லாம் முணுமுணு முணுமுணுன்னு ஏம்மா மூக்கு படியெல்லாம் இல்ல மாட்டுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தம்மா மாட்டுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தியா ஏண்டா மாட்டுக்கு என்ன செய்து மாட்டுக்கு எதுக்கு மருந்து ஐயோ அப்பா கேள்வி கேட்டே டார்ச்சர் பண்ணி கொன்றுவாக உள்ளிருக்கே பேசாம வரையிலேயே ஒரு பையில ஓட்டி எடுத்துட்டு வந்திருக்கணும் இப்படி கையில தூக்கி படம் காட்டிட்டு வந்ததுக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா சுப்பிரமணி ஏலே கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு நினைக்கிறீ என்னடா அந்த மருந்து கொண்டா என்ன மருந்துன்னு பாப்போம் நீங்க வாட்டுக்கு உங்க நோக்கத்துக்கு என்னத்தையாவது போட்டு விட்டுறாதீ மாட்டுக்கு முடியாம போயிடுறேன் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அதெல்லாம் முடியாம போகாது நான் மாட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி இருங்க நான் போய் மாட்டுக்கு மருந்து போட்டுட்டு வந்துடுறேன் என்ன இந்த பைய மாட்டுக்கு மருந்து வாங்கிட்டு போறோம்ங்கிறேன் மறைச்சு மறைச்சு கொண்டு போறேன் என்னவா இருக்கேன் நம்ம ஒரு மூக்குப்பொடி வெத்தலைக்கு வக்கில்லாம உட்காந்துருக்கோம் அதை யாருக்கும் வாங்கி தர்றதுக்கு ஒரு துப்பு இல்ல என்ன செய்ய போ ஏதோ பெரிய செலவா வைக்க போறேங்கிறது மட்டும் தெரியுது சரி வா வச்சுட்டு வா என்ன விஷயம் சொல்லுவா எங்க மாமா நம்ம டீ கடை முருகேசன் பொண்டாட்டியே நேத்து ரேஷன் கடையில பார்த்தேன் கழுத்துலயும் கையிலயும் அம்புட்டு நகை மாமா ரேஷன் கடைக்கு போடுறதுக்கு கூட அம்புட்டு நகைய போட்டுட்டா வரணும் அவங்க தான் காசு காரவங்கன்னு வெளியில காட்டிக்கிறாங்களாம் அப்படி போட்டுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு வரா மாமா எட்டி அன்னைக்கு இதத்தான் பேசணும் பேசணும் சொன்னியா அட அவகிட்ட இருக்கு போடுறாங்க இதுல என்ன இருக்கு ஆமா ஆமா மாமா நீங்க சொல்றதும் சரிதான் அவங்கள்ட்ட இருக்கு போடுறா முன்னாடி வெறும் டீ கடை மட்டும்தானே இருந்துச்சு அப்பெல்லாம் கழுத்துல காதல எல்லாம் ஒன்னும் போட மாட்டா வெறும் தாலி கவுத்த மட்டும்தான் மாமா போட்டு கொடுத்துருவா இப்ப டீ கடையில ஒரு மாஸ்டரை போட்டு போண்டா பச்சின்னு பல வியாபாரம் பண்றாங்கல்ல அதனால கழுத்து கொள்ளாம நகை போட்டு கொடுத்துருவானா பாருங்களேன் சரி விடு அன்னைக்கு காலையில அஞ்சு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் டீ கடையில பொழுதா உள்ளதனைக்கு அடுப்புக்கிட்ட நின்று கஷ்டப்படுறாக உழைக்கிறாக சம்பாரிச்சு போட்டுக்கிறாங்க அட இதுல என்ன இருக்கு அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாதுமா இந்த மனுஷன் ஒண்ணு நம்ம என்ன சொல்ல வர்றோம்ங்கறதையே புரிஞ்சுக்க மாட்டார் அவர் நோக்கத்துக்கு பேசுவார் எட்டி அன்னைக்கு நீ என்னமோ சொல்லணும் வந்தியே என்ன விஷயம் அதை சொல்லு
அன்னாச்சி கடை சுப்பையா அண்ணாச்சி பண்டாட்டி ரேவதி இருக்கல்ல, அவளை நேற்று சந்த கடையில் பார்த்தேன் மாமா. காலுக்கு தங்க கொலுசு போட்டு கொடுத்துறீரா? அவ இருந்த இருப்புக்கு காலுக்கு தங்க கொலுசு தேவையா சொல்லுங்க.
ஏசோக கதைய கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே அத கேட்டா தாங்காதும்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. என்ன மாமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பொசுக்குன்னு எந்திரிச்சிட்டியா? அட இதுக்கு மேல உட்கார்ந்திருந்தோம்னா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே எந்திரிச்சேன். அன்னைக்கு கொள்ளையில கொஞ்சம் வேலை இருக்கு, மாடு கத்துற சத்தம் வீட்டுக்குள்ள வரைக்கும் கேக்குது பாரு. போய் மாட்டுக்கு வைக்கலி போட்டுட்டு தவிடு தீவன புண்ணாக்கு கலக்கி வச்சுட்டு வரேன். பாவம் வாயிலா சீவன் கத்திட்டு கிடக்கலமா? ஏ மாமா அந்த வாயிலா சீவன் புலம்புறதெல்லாம் உங்களுக்கு கேக்குதே? உங்க அழகு பொண்டாட்டி, அறிவு பொண்டாட்டி, செல்ல பொண்டாட்டி அன்னைக்கு நான் புலம்புறத உங்களுக்கு கேட்கலையா மாமா? நான் என்ன உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இலக்கிய வச்சோன்னே கழுத, அது கூட வேணாம். பனசா தங்கச்சி கீ நகை வாங்க போறாளா? அப்ப ஒரு அரப்பவே மோதிரம் மட்டும் வாங்கி தாங்க மாமா. எட்டி அன்னைக்கு அரப்பவே மோதிரமே இன்னைக்கு ரேட்டுக்கு 27,000-30,000 வந்துருதே. கட்டின பொண்டாட்டிய காட்டில காசுக்கு தானே ஊருக்குள்ள மதிப்பா இருக்கு. என்னத்த சொல்ல, அவ எப்படி எல்லாமோ தெரியறாளுக, நான் என்ன அப்படியா பண்ணிக்கிட்டு தெரியறேன்? அஞ்சையும் பத்தையும் சிறுக சிறுக சிறுவாடு சேர்த்து வச்சு பிள்ளைக்கும் புருஷனுக்கும் தான் செலவழிச்சுக்கிட்டு தெரியறேன். நான் என்ன மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டு மினுக்கிக்கிட்டு தெரியறேன்? என்னத்தையோ இன்னைக்கு காப்பவன் அரப்பவனா சேர்த்து வச்சோம்னா நாளைக்கு பிள்ளைகளுக்கு போட்டுக்கிறதுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உதவும். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு நான் போட்டு போட்டு கலட்டி வச்சேன்னா நாளைக்கு மகளுக்கு கல்யாணத்துக்கு போட்டு கட்டி கொடுத்து விடலாம். நான் சொல்றது யாரு கேக்குறா? எனக்கு கொடுத்து வச்சது அம்பிடுத்து. எட்டி எட்டி அன்னைக்கு எதுக்குமா இப்போ அழுதுகிட்டு இருக்கிறவ? இப்போ என்ன உனக்கு மனசா தங்கச்சிக்கு நகை எடுக்க போகல, உனக்கு அரப்பவே மோதிரம் வேணும் அம்பிடுத்தானே? அட இந்த கையில் எங்கிட்டு விரலை கண்டுபிடிச்சி மோதிரம் மாட்டுறது? சரிம்மா உனக்கு அரப்பவே மோதிரம் மாமா வாங்கி தரேன், சரிதானே? அழுகை நிறுத்தி போட்டு பேசாம சரி மாமா. நெசம் அழுக்குமா சொல்றிய? அட ஆமா கழுத, என்ன 30,000 கொஞ்சம் பெறட்டனே, கையில காசும் இல்லை. சரி சரி மாமா, வேணாம் வேணாம். நான் என்ன புறக்கையிலேயே எல்லாம் போட்டுக்கிட்டா பிறந்தேன்? இல்லை வாக்கப்பட்டு வந்த இடந்தேன் அப்பேற்பட்ட இடமா? அவளுக்கு அமைப்பு இருக்கிறவ ஆட்டிக்கிட்டு தெரியறா? எனக்கு வாச்சது இதுவேன்னு போய்க்கிறேன், என்ன செய்யறது? அன்னைக்கு எனக்கிலே வீடான வீட்டில் இப்படி பொம்பளை பிள்ளை உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடாதுமா, வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன பிள்ளையா இருக்க நீ, உனக்கு என்ன இப்போ ஒரு அரப்பையன் மோதிரம் வேணாம் அப்படித்தானே? அடகழுத என் தலையை அடமான வச்சாது உனக்கு அரப்பையன் மோதிரம் வாங்கி மாட்டிப்பறேன், விடு. சரி மாமா.